ஹலோ எவ்ரிபடி, இன்னைக்கு நம்ம வந்துட்டு சங்கரிஸ் கிச்சனில் தக்காளி ஊறுகாய் செய்கிறது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். எங்கள் ஆச்சி வந்து எனக்கு தக்காளி ஊறுகாய் செய்கிறது எப்படி அப்படின்ற அந்த ரெசிபி எனக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி என்னென்னா, எங்கள் ஆச்சி செய்கிற இந்த தக்காளி ஊறுகாய், ஸ்பெசிஃபிக்லி இந்த ஊறுகாய் வந்துட்டு வெரி வெரி டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். லைக் எவ்ரிடே தயிர் சாதம் வந்து இதுக்காகவே சாப்பிட்ணும்னு போல தோணும் நமக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நான் அந்த சீக்ரெட் ரெசிபியை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னதுன்னா, தக்காளி வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அந்த தக்காளியை வந்துட்டு நம்ம இவ்வளோ சின்ன சின்ன பீசஸாக வந்துட்டு சாப் பண்ணிக்கணும், குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இஞ்சி, இஞ்சியும் வந்துட்டு நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க. அது ஆக்சுவலி சாப் பண்ணுறது இல்லை, ஸ்லைஸ் பண்ணுறது. நீங்கள் நல்லா சளிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கார்லிக் வந்து நான் ரெண்டு பிக் கார்லிக்ஸை வந்துட்டு எடுத்து ரெண்டாக ஈச் கார்லிக்கை டூவாக கட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் ஃபைனலி க்ரீன் சில்லி. இதுக்கப்புறம் வந்துட்டு தேவையான மசாலாஸ் ஒடவர் இட்டஸ் உப்பு அதெல்லாம் வந்துட்டு நான் போடும்போது உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இந்த தவாவில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். அதுக்கப்புறமா இதில் வந்து கடுகு மட்டும்தான் போடணும், கடுகு உளுந்தம் பருப்பு அது கிடையாது, வெறும் கடுகு போடணும். ஆச்சு, நான் ஒரு ஹேண்ட்ஃபுல்லாக போட்டுட்டா? பூரா போட்டுட்டா? ஓகே, வந்து இந்த ஒரு ஒரு கையளவு ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கடுகு போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ராவா எண்ணெயா? ஓகே. இந்த கடுகு வந்து வெடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு கடுகு வந்து அந்த லைட்டாக வெடிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ நம்ம வந்து க்ரீன் சில்லி போட்டுக்கணும். ஆ, வெடிச்சிருச்சாச்சு. க்ரீன் சில்லி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதில் இந்த இஞ்சியை வந்து அப்படி போட்டுருவோம். இஞ்சியை நல்லா போட்டு வதக்கிக்கோங்க லைட்டாக. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த வெள்ளைப்பூடை போட்டுக்கோங்க. உங்கள் விருப்பம் தான் எவ்வளோ கார்லிக் சேர்க்குறீங்கன்றது. நான் எனக்கு கார்லிக் ரொம்ப பிடிக்குன்றதுனால ரெண்டு கார்லிக் போட்டேன். உங்களுக்கு வேணும்னா ஒரு கார்லிக் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, நோ இஷ்யூஸ். தக்காளி தான் நிறையா இருக்கணும், அவ்வளோதான். ஓரளவுக்கு லைக் கொஞ்சம் கொஞ்சம் அந்த கார்லிக்கில் வந்து ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்சோண்டு காயப்பொடி போடுங்க. இவ்வளோ போதுமாச்சு? போதும் போதும். அசிடோஃபீடியா இஸ் யூஸ்டு ஃபார் டைஜஷன், அதை போட்டுக்கோங்க. மஞ்சள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை போட்ட அப்புறம் மஞ்சள் அப்படி போடணும். ஓகேயாச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கிற ஒரு பொசிஷனில் தக்காளியை போட்டுருங்க. நல்லா ரெட்டான அழகான தக்காளி நல்லா போட்டு அட்டியிலேருந்து மேலே எடுத்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இல்லைன்னா வந்து கீழே அடி பிடிச்சிரும், அதனால கீழேருந்து மேலே எடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள். கார்லிக் எல்லாம் மேலே கொண்டு வந்துடுற மாதிரி ஒரு இது. இப்போ வந்துட்டு இது வந்து நம்ம வந்து ஃபுல் பேன் கிட்ட வரைக்கும் வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா சுருங்கி 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 ஹாஃப் ஆயிடுச்சு. அந்த லெவல் வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அப்படியே வச்சுட்டு மூடி வச்சுட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் அடி பிடிச்சிரும். அதனால் வதக்கிட்டே இருங்க. வதக்கிட்டு இந்த மாதிரி ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோடு வந்துட்டு ஒரு தேவையான அளவுக்கு உப்பு, அது தேவையான அளவுனா டேபிள் ஸ்பூன் எனக்கு சொல்ல தெரியாது, அதனால் நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் இது வந்துட்டு எங்கள் ஆச்சி வந்து கடுகையும் வெந்தயத்தையும் வந்து ரெண்டையும் ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறமா மிக்சியில் அடிச்சு வச்சுருக்காங்க. அந்த பொடி வந்துட்டு நீங்களும் வீட்டில் போட்டுக்கோங்க. அந்த பொடியை வீட்டில் அரைச்சி வச்சு அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெல்லம் பொடி இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு இதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் போட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா ஊற்றி இன்னும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கடைசியாக கொஞ்சோண்டு ஜாகிரி ஆட் பண்ணிக்கோங்க, மண்டை வெல்லம். அது இல்லை அப்படின்னா வந்துட்டு ஜீனி போட்டுக்கோங்க.
ரொம்ப கொஞ்சோண்டு போட்டால் போதும், நிறையலாம் வேண்டாம். இதோ இவ்வளோண்டு மண்டை வெள்ளம் தான், இவ்வளோண்டு போட்டால் போதும். அது வந்து கரைஞ்சிரும், காலப்படாதீங்க. அது அதுக்கப்புறமா உங்களுக்கு வீட்டில் மண்டை வெள்ளம் இல்லைன்னா ஜீனி போட்டுக்கோங்க. ஜீனி வந்து யூஸ் பண்ணுறது ஹெல்த்தி கிடையாது அப்படின்றதுக்காக நாங்கள் மண்டை வெள்ளம் போடுவோம். நல்லா அதுக்கப்புறமா வதக்கிட்டே இருங்க. உங்களுக்கே அந்த ஒரு ஸ்மெல் வரும், அந்த ஒரு ரொம்ப ரொம்ப டெலிஷியஸான ஒரு அரோமா வரும். அது வர்ற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ வந்து இது இந்த அளவுக்கு கட்டியான ஒரு கண்டிஷன் வந்ததுக்கப்புறமா நீங்கள் அது இதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா வந்து அடி பிடிச்சிடும். அதனால ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 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 1 மினிட்டுக்கு லைட்டாக வதக்கி விடுங்க, அதுக்கப்புறம் போதும். நீ சொன்ன மாதிரி உன்னோட ரெசிபி ஃபாலோ பண்ணி தக்காளி ஊறுகாய் வச்சுட்டாச்சு, செஞ்சுட்டாச்சு. நீ நல்லா சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லாச்சு நல்லா இருக்கானே. இதை வந்து நான் எப்போ உடனே படிச்சுட்டியா? தேங்க்யூ, நல்லா இருக்கு. உன்னோட பேத்தியாச்சு எப்படி? நீங்கள் நல்ல சப்பாத்திக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எங்கேயாவது வெளியூருக்கு போனேன்னா இட்லி அவுத்து வச்சு இந்த சட்னி பதில் இந்த இதை கொண்டு போகலாம். ஊறுகாயை நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு வாரம் வரைக்கும் நம்ம வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டோம்னா ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கும். அதே மாதிரி நல்லாயிருக்கும் சாப்பிட்றது, சூப்பராக இருக்கே. தேங்க்யூ. இதே ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் தக்காளி ரொம்ப பிடிக்கும்னா இந்த ஊறுகாயும் பிடிக்கும். அதே மாதிரி இதை வந்துட்டு நம்ம ட்ராவலிங் எதனாச்சும் பண்ணுறோம் அப்போ வந்து சாப்பாடுக்கு கட்டி கொண்டு போய்க்கலாம். தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம், தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம், இட்லிக்கு வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப தக்காளி ஃபேவரட் இருந்தது அப்படின்ற மாதிரி என்னென்னா வெறுமனை கூட சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அப்படிதான் சாப்பிட்டேன், அதனால தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவன் நல்லா ரொம்ப விமர்சையாக பேசுதான் தக்காளி உரையை பற்றி. தக்காளி உரை உண்மையிலே நல்லா இருக்குது, நீங்களும் செஞ்சு பாருங்கள். இட்லிக்கு வச்சு சாப்பிடுங்க, வளர்த்துறதுக்கு இட்லி வச்சுட்டு சட்னியாக இருக்க நேரம் இல்லை, கரண்ட் இல்லை. அப்படி என்ன ஃப்ரிட்ஜை திறந்து தக்காளி உரையை அடித்து அவருக்கு கொடுத்து அனுப்பிச்சிடலாம், சாப்பிட்டு போயிடுவார். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் இந்த தக்காளி ஊறுகாவை ட்ரை பண்ணிட்டு உங்களோட வீட்டில் எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.